Jackie Cinemas. Unbiased cinema review. Hi Jackie Anna. Hi Sadani. நானும் வந்து உங்களோட பிக் பாஸ் த்ரீ ரிவ்யூ கேட்குறவங்களில் ஒரு ஃபேன் தான் நானும். லைக் எவ்ரிபடி சேஸ் நானும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ என்னடா இது இவ்வளோ லாங்காக இருக்குது இவங்க ரிவ்யூ, மற்றவங்க ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு 5 minutes to 10 minutes முடிஞ்சு போகிற போது, இவங்க மாத்திரம் பிக் பாஸ் ஷோவே வந்து 40 minutes முடிகிற போது இவங்க இவ்வளோ லென்த்தாக அப்படி ரிவ்யூ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி பார்க்க ஆரம்பித்து உங்களையும் அண்ணியும் ரொம்ப பிடிச்சி போய் டெய்லி கேட்குற ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ரிவ்யூ வரத்துக்கெல்லாம் லேட் ஆகிறப்போ பழைய பிக் பாஸ் ரிவ்யூலாம் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் ஃபாத்திமா மேமோட அவங்க இருந்த டைமில் ஃபாத்திமா மேம் வந்து ஒரு 14 days இருந்த அந்த ரிவ்யூ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் தென் உங்களோட இதெல்லாம் லேட் ஆகிற போது தான், ரிவ்யூஸ்லாம் லேட் ஆகிற போது தான் என்னடா ஆச்சே நம்ம இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோமா இவங்களோட ரிவ்யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். ஜாக்கி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அண்ட் சுதாணி, யூ போத் மேக் தி பீப்புள் ஹூம் ஆர் லிஸ்னிங் லைக் வெரி வெரி ஹாப்பி. உங்களோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும், அண்ணி வந்து உங்களோட அந்த பேசுறது எல்லாமே லைக் ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து லேட்டாக தான் கேட்க ஆரம்பித்தேன். உங்களோட BB2 ரிவ்யூஸ்லாம் நான் வந்து கேட்டதில்லை. ரேண்டமாக ஒரு நாள் வந்து பிக் பாஸ் மிஸ் பண்ணிட்டோம், காரில் வரைச்ச ஓகே என்ன ரிவ்யூஸ் இருக்குன்னு அதை டக்குன்னு கேட்டுப்போம், லெட்ஸ் கேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்த போது தான் வந்து உங்களோடது வந்து அந்த ரெக்கமெண்டடில் வந்தது. சில என்ன சொல்கிறது வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து உங்களோடதுல இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த லைக் கவின்லாம் அந்த ரெட் கேட் கிட்ட உட்காந்து கஸ்தூரி மேம் வந்து காக்கா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுற போதெல்லாம் நீங்கள் வந்து இவங்க சின்ன பசங்க காலேஜ் பசங்கள்லாம் அந்த கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களும் வந்து அதுக்கெலாம் வந்து ரொம்ப சிரிச்சிருந்தீங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, என்ன இது ஜாக்கி அண்ணா வந்து இப்படி சொல்கிறாரே இவங்க வந்து. அது வரைக்கும் கவின் மேலே வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லை ஒரு நெகட்டிவும் இல்லாமல் இருந்தபோது கவின் வந்து என்னோட மைண்டில் வந்து அப்போ ரொம்ப நெகட்டிவில் போயிட்டார். ஒரு ஒரு பேசிக் கர்டசி கூட இல்லாமல் இவர் வந்து இப்படி வந்து கிண்டல் பண்ணுறாங்களே ஒருத்தங்களை, அதுவும் முதுகுக்கு பின்னாடி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்ட்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது. நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓகே நான் அவங்கெல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்க வாட் சின்ன பசங்க என்ன இது ஜாக்கி அண்ணா இப்படி ரிவ்யூ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்களை திட்டி கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் போய் போய் நான் வந்து லைக் போட்டு எல்லாம் விட்டுருக்கேன். போங்க நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படிலாம் வந்து நானும் நினைச்சிருக்கேன். பட் வாட் எவர் இட் மேபி ஐ குடன்ட் அவாய்ட் லிஸ்னிங் டு யுவர் ரிவ்யூஸ் மாதிரி ஆச்சு. நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் வந்து நான் சொல்லணும் ஜாக்கி உங்கள்கிட்ட. லைக் ஒரு ரிவ்யூ அப்படின்னாக்கா யாரோட சைடும் எடுக்காமல் அன்பயாஸ்டாக சொல்கிறது அப்படின்றது வந்து நாட் எவ்ரிபடி டஸ் அண்ட் வென் சம்படி இஸ் ரிவ்யூவிங் அவங்கள வந்து கொஞ்சம் மட்டமாக பேசுறது, லைக் ஜென்ரல் பீப்புள் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களும் வந்து யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள வந்து சொல்கிறது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்கு உங்களோட ரிவ்யூஸில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் யூ டோன்ட் டீக்ரேட் எனிபடி அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தட் மேட் மீ யூனோ கீப் லிஸ்னிங் டு யுவர் ரிவ்யூஸ். இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, நீங்கள் வந்து இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்குற போது வா நம்ம வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்க நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. ஓ இப்படியும் இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்கணுமோ, ஒரு பர்சனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட ரிவ்யூ வந்து கேட்க தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே சொல்கிற வந்து அந்த ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அது வந்து நானும் எப்பொழுதுமே வந்து நினைக்கிறது தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போய் போயிட்டு வருது, அம்மா என்னை இன்றைக்கி டீச்சர் திட்டாங்கம்மா அப்படின்னு டீச்சர் அடிச்சிட்டாங்க திட்டாங்க வாட் எவர் சொல்கிற போது ஆஸ் அ மதர் வந்து நம்மளுக்கு வந்து தோணும், என்ன இது இந்த டீச்சர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் மேலே கோவம் வருமே தவிர நம்ம வந்து இந்த குழந்தை என்ன செஞ்சதுனால டீச்சர் அப்படி பண்ணாங்கன்னு மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து கேட்க மிஸ் பண்ணுறோம்.
ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இதுக்கு இதற்குண்டான எதிர்வினை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய விஷயத்தில் நிறைய பேர் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டேன்றோம். நீங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து எனக்கு வந்து நிறையா டைம் வந்து ஓகே இது இதற்கு இதற்கான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து யோசிக்க வைக்கும். நிறையா வாட்டி உங்களோட கேட்குறச்ச எனக்கும் வந்து அந்த அதே உங்களோட தாட்டை வந்து நானும் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் நீங்கள் சொல்வீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த டாய்லெட் சீட் கண்டிப்பாக எவ்ரி கேர்ள் வுட் ஹவ் கான் த்ரூ. அதை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. அதை வந்து டெஃபினெட்லி எனி மென் உங்களோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க நானாக்கா அது வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஓகே நம்ம இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்லணும், உங்களோட ஸ்டார்டிங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடு இந்த மாதிரியான வழக்குகளை நிறைய சந்தித்திருக்கிறது அப்படிலாம் நீங்கள் சொல்கிற போது அந்த இன்ட்ரடக்ஷனே நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு நாக்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த உங்களோட லோகோலாம் வரைச்ச அந்த மியூசிக்லாம் வரைச்செல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ வந்து அந்த உங்களோட அந்த லோகோ வரைச்ச அந்த மியூசிக் வரைச்ச அதெல்லாமே என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரியான ஃபீலிங் வருது ஜாக்கேனா. அண்ட் சுதானி, ஐ கே நாட் அப்ரிஷியேட் யூ எனஃப். நீங்கள் ஒரு ஒரு நாளும் அவ்வளோ லேட் நைட் உட்காந்து அதுக்காகன்னு நீங்கள் வந்து மெனக்கெட்டு ஸ்டோரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அந்த சிச்சுவேஷன்ஸோட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணுறது சூப்பர்வாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஜாக்கி அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் தான் வந்து நான் வந்து மோஸ்ட்டாக என்னோட பொண்ணுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸாக சொல்லுவேன். ஸோ எவ்ரிடே நான் உங்கள் ஸ்டோரிஸ் மிஸ் பண்ணாமல் கேட்பேன். நீங்களும் அண்ணாவும் இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு விதமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஹஸ்பண்டோடலாம் ஓ நம்மளால் இப்படி பேச முடியலையே, ஓ நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களை பார்க்கறச்ச வந்து எனக்கு தெரியுது. சம்டைம்ஸ் கொஞ்சம் வந்து ஜெலஸும் ஆவேன், என்னடா நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக பேச முடியல, அண்ணி மாத்திரம் அண்ணாவோட இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்களே அப்படின்லாம் வந்து எனக்கு தோணியிருக்கு. சாரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன், படப்படான்னு நிறையா பேசுகிறேன்னா தெரில. நீங்கள் எங்கே எடிட் ட்ரிம் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்கன்னா, கேட்கணுன்னா கேளுங்க, இட்ஸ் அப் டு யூ. பட் இட் இஸ் மை ஓப்பன் ஹார்ட்டட் என்ன சொல்கிறது அப்ரிசியேஷன் ஃபார் யூ போத். இன்னொன்று எனக்கு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, உங்களோட பர்சனல் லைஃப் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம் சுச்சுவேஷன்ஸ் இதை நாங்கள் வந்து இப்படி கடந்து வந்திருக்கோம் அப்படி கடந்து வந்திருக்கோம் நீங்கள் சொல்கிற போதெல்லாமே என்ன சொல்கிறது, ஓ நம்மளும் வந்து இவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாண்டிங் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இவங்களோட ஒரு க்ளோசர் சர்க்கிள்குள்ளே நம்மளும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எதுவும் சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடி நான் எந்த ரிவ்யூஸும் அப்படி போய் பெருசாக பார்த்ததும் இல்லை. உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து டெய்லி நான் வந்து என்ன சொல்கிறது தவறாமல் இந்த டைமுக்குள்ளே கேட்கணும் அப்படின்ட்டு. லைக் எவ்ரிபடி எல்ஸ் சேஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தூர தேசங்களில் இருக்கிற போது இட்ஸ் லைக் சம்படி ஹூ இஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் டாக்கிங் வித் அஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது. நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் தென் உங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பாடுற சாங்ஸு நிறையா, உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பழைய சாங்ஸு புது சாங்ஸு, இன்ஃபேக்ட் சிங்கப்பெண்ணெல்லாம் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாடி நான் கேட்டேன், வா ரொம்ப நல்லா இருக்கு இந்த லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி கேட்டதெல்லாமும் உண்டு. அண்ட் ஒன் மோர் பிக் ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த அடுத்தவங்க பேசி உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க இல்லையா, அதர் பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமுமே, ஈவன் தோ இட் மைட் நாட் பி சேம் ஆஸ் யுவர்ஸ், நீங்கள் வந்து அதெல்லாமுமே வந்து நீங்கள் உங்கள் சேனலில் போடுறீங்க. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னாக்கா அவங்க பார்கவின்னு நினைக்கிறேன், பார்கவி ஆண்ட்ரியா எல்லாருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பார்கவி அபவுட் மீரா சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா இன்னொன்று ஒன்று வந்து அந்த சாக்ஷி அண்ட் அபி, வை தீஸ் கேர்ள்ஸ் ஃபால் இன் லவ் ஸோ குவிக்லி, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லி அதெல்லாம் பேசியிருந்ததெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னாக்கா, உங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட என்ன சொல்கிறது ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் அது இது எல்லாமே சேர்ந்து மேட்ச் ஆகி நீங்கள் இவ்வளோ பண்ணுறதுன்றதே வந்து இட்ஸ் ஹைலி கமெண்டபிள்.
கீப் டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். 106 days கழிச்சு உங்கள் வாய்ஸ்லாம் வந்து என்ன கேட்க போகிறோம், நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தெரில, இதே மாதிரி நீங்கள் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட இந்த சோஷியல் மெசேஜோட என்ன கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வேறு என்ன தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஜாக்கி அண்ணா, லவ் டு யாழினி பாப்பா. அண்ணி உங்களோட பெரிய ஃபேன் நான். பாய்.